ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பாவக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பிஞ்சாக இருந்ததுன்னா கொட்டையோடு போட்டுக்கலாம். ரொம்ப முத்துன மாதிரி இருந்ததுன்னா அதோட கொட்டையை எடுத்துருங்க. இப்போது ஃப்ரை செய்யறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டை ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நான் சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலேயே சோளமாவும் இருக்கும், மிளகாத்தூள் கஸ்தூரி மெத்தியெலாம் இருக்கும், உப்பும் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அதனால் 2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் சோள மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது நமக்கு கசப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்காக தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா பாவக்காயோட மிக்ஸ் ஆகும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த பாவக்காவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காவை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்மளோட டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கூட இந்த மாதிரி சாப்பிட்லாம். தேங்க்யூ. வெல்கம்.